கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பிரிமானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த கிருபில வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போட நான் வரவேற்கிறேன் கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு தொடர் பாடத்தை ஆரம்பித்து கடந்த ரெண்டு பாடங்களாக ஒவ்வொன்றாக படித்துக்கொண்டே வருகிறோம் கடந்த பாடத்திலே கிறிஸ்தவம் என்ற வழி இந்த மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை இன்னும் கொஞ்சம் கத்துக்கொள்வதற்கு உலக மதங்களோடு ஒப்பிட்டு பார்த்து சில காரியங்களை நாம் படித்தோம் அப்படி படிக்கும் பொழுது வரலாற்று சூழ்நிலை அதை பற்றிய புரிந்து கொள்ளுதல் அவைகளுக்குள்ளாக இருக்கின்றதான காரியங்களை உயர்த்தி பிடித்தல் மதம் அப்படின்றது மனிதன அவன் ஒரு தெய்வீகத்தை நோக்கி போகிறான் என்பதை ஒப்புக்கொள்ளுவதின் வெளிப்பாடாகவே அது இருக்கிறது வித்தியாசப்பட்ட மதங்கள் இருக்கிறது என்று பார்த்தோம் ஒவ்வொரு மதத்திலும் அதனுடைய தோற்றத்தையும் அதை நிறுவனம் அதற்குள்ளே இருக்கிற கொள்கைகளையும் நாம் பார்த்து கொண்டே வந்தோம் இந்து மதம் இஸ்லாம் மதம் கிழக்கேத்திய மதங்கள் என்று ஒவ்வொன்றாக பார்த்தோம் இன்று புத்த மதத்தினுடைய சில குறிப்புகளை பார்க்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக இது இந்தியாவில் தோன்றியது சீனம் மற்றும் உலகம் முழுவதும் இது பரவியிருக்கிறது புத்த மதம் இதை தோற்றுவித்தவர் ஒரு இளவரசனாக இருந்த சித்தார்த்தர் என்ற கௌதம புத்தர் கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்று அறுபத்தி மூன்றிலிருந்து நாநூற்று எண்பதுக்குள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கணித்திருக்கிறார்கள் சரி ஒன்றை விட ஒன்று உயர்ந்த உயிரினம் என்று ஒன்றுமில்லை ஆனால் அனைத்தும் ஒரு முழுமையினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது முழுமையான ஒன்று இருக்கிறது அல்லது ஒருவர் இருக்கிறார் அதனுடைய பகுதிதான் என்று அவர்கள் நம்புகிறார்கள் நிர்வாணம் என்பது அவர்களுடைய முக்கியமான கொள்கையாக சொல்லப்படுகிறது நிர்வாணம் என்பது சுயத்திற்கு ஒரு முடிவு கொண்டு வருவது அந்த முடிவினுடைய உண்மை அதனுடைய செயல்முறை அதை சரியாக புரிந்து கொள்வதற்கு தியானம் யோகா சுயமறுப்பு இந்த படிப்புகள் எல்லாம் அவர்களை எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று எல்லாவற்றையும் திறந்து விடுகிற நிர்வாண நிலைக்கு வழிவகுக்கும் அப்படின்னா தியானமோ யோகாவோ இவைகள் எல்லாம் எந்த ஒரு மனிதனையும் ஆன்மீக நம்பிக்கையில் அவைகளை செய்வானே என்றால் அவனை சுயமறுப்புக்கும் நிர்வாணத்திற்கும் வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது என்று புத்த மதத்தின் போதனைகளில் சில காரியங்கள் இருக்கிறது சரி அடுத்தது யூத மதம் யூத மதம் இஸ்ரேல் உலகம் முழுவதும் இஸ்ரேலர்கள் இருக்கிறார்கள் இது ஆபிரகாம் என்ற மனிதனிடத்திலிருந்து துவங்குகிறது ஏகத்துவம் ஒரே ஒருவர்தான் கடவுள் என்று சொல்லுவதுதான் யூதத்துவத்தினுடைய முக்கியமானதாக இருக்கிறது அவர்கள் கடவுளாலே தாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்றும் அவர் தெரிந்து கொண்டதினாலே அவர் கொடுத்த சில சட்டங்கள் திட்டங்கள் பத்து கட்டளைகள் நியாயப்பிரமாணம் என்று சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட அந்த கட்டளைகளாலே அவர்கள் தாங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்ற முக்கிய நம்பிக்கை யூத மதத்தின் மையமாக இருக்கிறது இதுல வித்தியாசப்பட்ட குழுக்கள் இருக்கிறார் அதுல ஒரு குழுவுக்கு மனுஷன் இந்த பூமியில வாழ்ந்து மறித்ததோடு முடிஞ்சு போச்சு இதுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு வாழ்க்கை இல்ல அப்படின்னு நம்புகிற ஒரு கூட்டமும் அவர்களுக்குள்ளே ஒரு பிரிவினையில் இருந்தார்கள் அவர்களுக்கு பெயர் சதிசேயர் சதிசேயர் பரிசேயர் வேத பாரகர் நியாய பிரமாணிக்கர் என்று இப்படிப்பட்ட அவர்களுக்குள்ளே பிரிவுகள் இருந்தது இன்றைக்கு நான் பார்க்க போகிற முக்கியமான காரியம் இவ்வளவு மதங்களையும் பார்க்கிற நாம கிறிஸ்தவ மதத்தினுடைய முக்கியமான காரியங்கள் என்ன என்பதை நாம் ஒப்பிட்டு தெரிந்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோம் கிறிஸ்தவ இந்த மார்க்கத்தினுடைய மேன்மை என்று கிறிஸ்தவர்களும் பைபிளும் சொல்லுவது என்னவென்றால் உயர்ந்த வெளிப்பாடு ரெவலேஷன் நாம கடந்த பாடத்துல படிச்சோம் நான் நம்புறேன் ஒவ்வொரு மதத்திற்கும் அவர்களுடைய போதனை சார்ந்த ஒரு நூல் ஒரு புத்தகம் ஒரு திருமறை என்ற ஒன்று உண்டு அதை போல கிறிஸ்துவர்களுடைய நம்பிக்கை பைபிள் என்பது மிகவும் உயர்ந்த வெளிப்பாடு என்ற நம்பிக்கை உண்டு இந்த கிறிஸ்தவம் இஸ்ரேல் என்ற நாட்டிலே உண்டானது எருசலேமில் தோன்றியது கிறிஸ்து என்பவர் அவரை மையமாக வைத்து கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லப்படுகிற அந்த குறிப்புகள் இருக்கிறது இயேசுவை யூதர்கள் அவர்களுடைய மார்க்க வழியின்படியாக ஒரு மேசியாவாக நினைத்தார்கள் இந்த இயேசு மனிதருடைய மீட்பராக வந்தார் என்று கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய போதனையாக இருக்கிறது இவர் அற்புதங்களை செய்தார் போதனைகளை செய்தார் அவருடைய போதனைகளை எதிர்த்தவர்கள் அவரை கொலை செய்தார்கள் அவர் மறித்தார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிரோட கூட எழுந்தார் அவர் மாத்திரம் உயர்த்தலவில்லை அவர் மனிதனாக பூமியிலே வாழ்ந்த பொழுது மறிக்கும் முன்பதாக மறித்தவர்களே அவர் உயிரோடையே எழுப்பியிருக்கின்றார் இவை எல்லாவற்றின் மூலமாக இயேசு கடவுளின் தன்மையுள்ளவர் என்று கிறிஸ்தவ மார்க்கம் கிறிஸ்தவ வழிமுறை தெளிவாக பைபிளிலே போதிக்கின்றது இயேசு கடவுள் எதிர்பார்த்த பலியாக இந்த பூமிக்கு வந்தார் என்ற கிறிஸ்தவத்தின் போதனை இருக்கிறது கடவுளுக்கு மனித வர்க்கத்தின் மீது ஒரு தார்மீக கடன் இருக்கிறது அந்த கடனை இந்த கிறிஸ்து தீர்த்து வைத்தார் என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமான போதனை அதாவது என்னன்னா மனிதன் ஒழுக்க நெறியை தவறின பொழுது பாவம் செய்தான் பாவம் செய்ததினாலே அவன் ஒழுக்க ரீதியான தார்மீக ரீதியான தவறிலே குற்றத்திற்கு அவன் பங்குள்ளவன் ஆனான் அதிலிருந்து வெளியே வருவதற்கு பல வழிகளில் மனிதன் முயற்சி செய்தான் ஆனால் பாவத்திற்கு பரிகாரம் கிடைத்தது பாவமானது மனிதனை விட்டு இல்லாமல் எடுபட்டு போவதற்கு வழி இல்லாமல் இருந்தது அப்பொழுது கிறிஸ்தவத்தின் மைய நபராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மறித்து அடக்கம் என்னப்பட்டு உயிரோட எழுந்து அவருடைய ரத்தம் என்னும் அந்த பலியின் மூலமாக கடவுள் எதிர்பார்த்த பரிசுத்தத்தை மனிதனுக்கு மீட்டு மீண்டும் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து என்று கிறிஸ்தவத்தினுடைய புதிய ஏற்பாடு தெளிவாக பேசுகிறது கிறிஸ்தவர்களினுடைய மனசாட்சி அல்லது நம்பிக்கை நித்தியம் என்ற ஒன்றை நோக்கி அவர்களை வழிநடத்துகிறது மனிதன் இந்த பூமியில் வாழ்வத முடிந்து அல்ல அதை தாண்டி எல்லா மனிதர்களும் நித்தியமான நீடித்த வாழ்க்கைக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது அது மரணத்திற்கு பிந்திய வாழ்க்கை என்றும் அந்த வாழ்க்கைக்கு இயேசுவனுடைய பாடு மரணம் அடக்க உயிர்த்தெழுதல் அவர்களுக்கு உதவுகிறது என்ற நம்பிக்கையின் போதனை அடங்கியது கிறிஸ்தவமாக இருக்கிறது இந்த மார்க்கத்தின் மேன்மை என்ன அப்படின்றதுக்கு அவர்கள் காட்டுகிற கிறிஸ்தவர்கள் காட்டுகிற கிறிஸ்தவத்தில் காட்டப்படுகிற அல்லது கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் முதலில் அவர்களை வழிகாட்டுகின்ற நூலானது சுப்ரீம் ரெவலேஷன் உயர்ந்த வெளிப்பாடு இரண்டாவது சுப்பீரியர் லீடர் மிகச்சிறந்த கிறிஸ்தவத்திற்கு இருக்கிறார் ஏன் என்று கேட்டால் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததினாலே வேறு எந்த மதங்களை தோற்றுவித்த தலைவர்களோடு அவர் ஒப்பிடப்பட முடியாதவர் என்ற ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவத்தில் இருக்கிறது அடுத்து சுப்பீரியர் சொல்யூஷன்ஸ் வாழ்க்கை எப்படி வாழணும் எப்படி குடும்பம் நடத்தணும் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்ப்பது எப்படி தொழில் செய்வது எப்படி பணம் சம்பாதிப்பது எப்படி ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்கிற காரியங்களை கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லா இடங்களிலும் நிறைய சொல்லிக் கொடுக்கப்படுகிறது வாழ்க்கையின் கேள்விகளுக்கு பதில்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறது வெறும் பைபிள்ல மாத்திரம்தான் இருக்குது என்று உரிமை கோரவில்லை ஆனால் பைபிளை பற்றிய இந்த புதிய புதியற்பாட்டை பற்றிய கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய மேன்மை என்று வரும்பொழுது அங்கே சொல்லப்படக்கூடிய காரியம் என்னவென்றால் உயர்ந்த தீர்வுகள் சிக்கலை அடையாளம் கண்டுபிடித்து அந்த சிக்கல்களுக்கு உயர்ந்த தீர்வை தருகிறது ஒரு உதாரணமாக ஏன் இதை சிறப்பாக சொல்லப்படுகிறது என்றால் ஆத்துமாவுக்கு முடிவில்லை என்றும் மோட்சத்திற்கு போக வேண்டும் என்றும் இதுவரை ஏறக்குறைய நாம் ஒப்பிட்டு பார்த்த எல்லா மதங்களிலேயும் மோட்ச நம்பிக்கை இருக்கிறது அந்த மோட்சத்திற்கு மனிதன் மரணத்திற்கு பின்னாடி தான் போகிறான் மரணத்துக்கு பின்னாடி போவது இந்த உடல் அல்ல என்றும் இந்த உடல் அழிந்தாலும் உள்ளே இருக்கிற ஆன்மா என்பதுதான் இறைவனோட போய் சேரப்போகிறது என்றும் அது இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது பாவத்தினாலே அழுக்கு பட்டு அசூசியாகி அதன் நிலையினை இழந்து விட்டதே என்றால் அதை மீண்டும் பரிசுத்தமாக்குகின்ற அதற்கான தீர்வு மரணத்தினால் வருகிற ரத்தம் அவரை உண்டாக்கி வைத்திருக்கிற கூட்டமாகிய சபையும் என்ற உயர்ந்த பிரச்சனைகளுக்கு உயர்ந்த தீர்வை காட்டுகிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒன்று கிறிஸ்தவத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இதில் ஒரு முக்கியமான நம்பிக்கை விசுவாசம் என்று சொல்லுகிற நம்பிக்கை கிறிஸ்தவம் நல்ல நம்பிக்கையை வழங்குகிறது என்னவென்றால் பாவ உணர்வில் இருந்து விடுதலை ஒன்று இரண்டாவது பீஸ் ஆஃப் மைண்ட் மன அமைதி மனசமாதானம் மனச்சாந்தி என்று சொல்லலாம் அன்பு நிறைந்த உறவுகள் சபைக்குள்ளே இருப்பவர்களை கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் சகோதரனே சகோதரியே என்று சொல்லுகிற அன்பின் உறவுகள் உருவாக்கப்பட்டு வழிநடத்தப்படுகிறது கிரேட்டர் இன்சைட் என்று சொல்லுகிற மனிதனுடைய தன்னை உள்நோக்கி பார்க்கின்ற சிறந்த ஆழ்நிலை நுண்ணறிவு இதில வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்து ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கான நல் நம்பிக்கையை கிறிஸ்தவம் வழங்குகிறது தன்னுடைய நிலையை பற்றிய உணர்வுள்ள ஒரு மனிதன் பிந்திய வாழ்க்கைக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறது பாவம் மரணத்தில் விடுதலை என்ற நம்பிக்கையை கொடுக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை படைத்த கடவுளுக்கும் தனிப்பட்ட உறவு இருக்கின்ற என்ற நம்பிக்கையை கிறிஸ்தவம் கொடுக்கிறது உங்கள் பொறுமையான கவனத்திற்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் நன்றி சொல்லுகிறேன் கடவுளுக்கு சித்தமானால் இந்த கிறிஸ்தவம் என்றால் என்ன என்ற தொடர் பாடத்தில் அடுத்த பாடமாக அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவர் நம்புகிற பயன்படுத்துகிற அவர்களை வழி நடத்துகிற கட்டுப்படுத்துகிற அவர்களுக்கு சட்ட திட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்த பைபிளை பற்றி படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம் எங்களை நேசிக்கிற நல்லபிதா இந்த அருமையான வேலைக்காக நன்றி மனிதனோடு இயல்பாகவே உண்டாகின்ற உருவாகின்ற அந்த உணர்வும் அறிவும் உயர்ந்த மேலான ஒருவர் இருக்கிறார் என்பதுதான் அது எல்லா மதங்களிலும் போதிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் கிறிஸ்தவத்தில உள்ளான மனிதனுக்கான வழி என்ன வாழ்வு என்ன அது விடுபட்டு பரலோகம் செல்வதற்காக உதவி செய்கின்ற நபர் யாராக இருக்கிறார் என்று கற்றுக்கொள்ள நீர் கொடுத்த தருணத்திற்காக நன்றி உங்களுடைய கிருபை நாளே கிறிஸ்துவையும் அவர் இரத்தத்தையும் அவர் கொடுக்கிற விடுதலையும் நாங்கள் நம்ப எங்கள் மனதை திறந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அன்பு நேயர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானான் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை முப்பது மணிக்கும் மற்றும் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் திரு அரசடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு